ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து மட்டன் கிரேவி. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 1 kg கறி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 4 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வந்து 2 பச்சை மிளகாய், அடுத்து கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. நான் வந்து இந்த 1 kg கறியை வந்து நல்லா இந்த மாதிரி ஷேப்பில் நறுக்கி அதை வந்து கழுவி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன் நான். அதுக்கு தேவையான மசாலா வந்து மிளகுத்தூளும் ரெட் சில்லி பவுடரும் நான் எடுத்திருக்கேன், தேவையான அளவு எண்ணெய். இப்போ இது கனமான பாத்திரத்துலேயும் செய்யலாம். நான் வந்து குக்கரில் செய்ய போகிறேன். எந்த உங்களுக்கு எது கிடைக்குதோ அதில் செஞ்சுக்கோங்க. நான் குக்கரில் வந்து எண்ணெய் கொஞ்சம் தேவையான அளவு ஊற்றிட்டு கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வந்த உடனே வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணுன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு கொஞ்சம் எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஸ்டேஜில் தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே சேர்க்குறேன். இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி, இது யார் வேணால் ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து நான் அந்த கறியை வந்து ஆட் பண்ணுறேன். மட்டனை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நல்லா லைட்டாக கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 minutes அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோங்க. சிம் பண்ணி மூடி வச்சுட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்கன்னா அந்த ஆவியிலே கொஞ்சம் நல்லா கறி வந்து நல்லா மசியும். அதுதான் வந்து விஷயமே. உடனே நம்ம வந்து விசில் போடக்கூடாது. கொஞ்சம் நேரம் இந்த இந்த மசாலாலாம் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ தான் நான் வந்து மிளகாய் பொடியும் சேர்க்க போகிறேன். இதுக்கப்புறம் நம்ம போட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கிளறி விட போகிறோம். இந்த மாதிரி கிளறி விட்டு இந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உங்களுக்கு தண்ணியாக இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை, தண்ணி இல்லைனா கொஞ்சம் லைட்டாக தண்ணீர் ஊற்றி 4 whistles வைங்க போதும். 4 whistles வந்துருச்சு. நான் எடுத்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த ஸ்டேஜில் இருக்கும். கொஞ்சம் வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அடுப்பில் திரும்ப கொஞ்சம் நேரம் சூடு காட்டி இறக்குங்க. கொஞ்சம் அந்த தண்ணீர்லாம் வத்துனதுக்கப்புறம் எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாக வீட்டில் யார் வேணாலும் செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி மட்டன் கிரேவி இப்போ சர்வ் பண்ணுறேன். இந்த பாருங்கள், நான் வந்து இதை வந்து எது கூட சாப்பிட போகிறேன்னா ஒயிட் ரைஸு, ரசம், மாம்பழம், வெண்டைக்காய் இதெல்லாமே சைட் டிஷ்ஷாக நான் சாப்பிடுவேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் மட்டன் கிரேவி செஞ்சாலே இந்த மாதிரி தான் நாங்கள் சைட் டிஷ் வைப்போம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் வீட்டில் செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். எங்கள் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.